Hello friends, ellarkum vanakkam. Welcome to my channel Aarthi with Avanthi. Ellarum eppadi irukinga friends? Na romba nalla iruken. So innikku indha video la nama enna paaka porom paathina ennudaiya pongal celebration eppadi irundhathu abindrathu dhaan na ungaloda share panikka poren. So bogikku mundra naal irundhu complete ah pongal related ana videos ellame na vande konja konjama eduthu vechirken. So adha ellathiyum dhaan indha video la vande neenga paaka poringa. And romba naala vande video ve vandirukadhu. Reason enna nu paathina veetla ella continues ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஃபீவர் வந்துட்டே இருந்தது முக்கியமா எனக்கும் பாப்பாக்கும் வந்து பாத்தீங்கன்னா டைஃபாய்ட் வந்து வந்துருச்சு ரொம்ப உடம்பு முடியாம இருந்தோம் இப்போதான் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும் லாஸ்ட் இயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் க்ளீனிங் वीडियोस முன்னாடியே நான் வந்து போட்டுருப்பேன் பொங்கலுக்கு முன்னாடியே பட் இந்த வருஷம் நான் க்ளீனிங் பக்கமே போகல ஏனா பொங்கலுக்கு ஸ்டார்ட் ஆன அந்த வீக்குமே பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம தான் இருந்தது ரொம்பவே டயர்டா ஃபீல் பண்ணேன் சோ அதனால பெருசா எந்த வர்க்கும் நான் இழுத்து வந்து போட்டுக்கல சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகிக்கு முந்தின நாள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் வந்து பண்ணியிருந்தோம் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்ட் டெக்கரேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸு ஸோ அதுதான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் கீழே வச்சுருக்க குட்டி குட்டி பாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜி குட்டீஸ் எல்லாம் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி அழகாக வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜி கிளாஸோட போர்டு வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் ஸ்கூலில் வந்துட்டு பொங்கல் வச்சது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட் அந்த நம்ம வீட்டில் எப்படி பொங்கல் வைப்போமோ அந்த ப்ரொசீஜரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் வந்து வச்சுருந்தோம் ஸோ ப்ரைவசி ரீசன்ஸ்னால நான் வீடியோஸ்லாம் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணேன் ஸோ பொங்கல் வச்சு முடித்த பிறகு உரியடிக்கிறதுக்காக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ நான் தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்டாக போயிட்டு உரியடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனேன் அண்ட் எனக்கு வந்து அந்த கர்ச்சீஃப் கட்டி விடுறாங்க பார்த்தீங்களா அவங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இன்னொரு ஒரு ஸ்டாஃபோட வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போயிருந்தோம் பார்த்தீங்களா அதில் இருப்பாங்க அவங்க ஸோ அவங்க தான் என்னோட கொலீக் ப்ளஸ் ஃப்ரெண்டு கூட ஸோ அவங்க எனக்கு வந்து கட்டி விட்டுட்டு தெரியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நான் உரியடிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் அண்ட் ப்ரைவசி ரீசன்ஸ்னால நான் அப்படியே வந்து சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் வந்து மறைச்சிட்டேன் டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து வச்சுருந்தாங்க உரியடிக்கிறது ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் ரெண்டு கட்டை மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா அதை வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து பண்ணேன் எனக்கு வந்து டச் ஆனது தெரிஞ்சிச்சு பட் ஆனால் என்னென்னா நான் வந்து அடித்ததே இல்லை என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து உரி அடிக்கிறது அப்படின்றதே நான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கோலப் போட்டி வந்து வச்சுருந்தாங்க ஸோ எல்லாருமே ரொம்ப சூப்பராக வந்துட்டு கோலம் போட்டிருந்தாங்க ஆக்சுவலி ஒயிட் கலர் மாவு அண்ட் தென் இந்த காவின்னு சொல்லுவோம்ல அந்த செம்மண் ஸோ அந்த இது தான் வந்து யூஸ் பண்ணணுன்றது தான் ரூல்ஸு ஸோ அதனால் எல்லாருமே போட்டிருந்தாங்க ஏன்னா கலர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கலர்ஸ்லேயே ஒரு சிலர் வந்து பயங்கரமாக கவர் பண்ணி ப்ரைஸ் வாங்கிடுவாங்க ஆனால் உண்மையாகவே அவங்களுடைய கோலம் போடுற திறன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து போடும்போது தான் வந்து நல்லா தெரியும் ஸோ எல்லாருமே சூப்பராக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறைய கோலம் வந்து போட்டிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் எந்த கோலம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோலத்துக்கு மேலேயே நம்பர் எழுதியிருப்பாங்க பாருங்கள் அது வந்து நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த கோலம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரெண்டு போட்டி மட்டும்தான் நடந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து டான்ஸ் எல்லாம் வந்து பண்ணாங்க அண்ட் இது என்னோடய ஃப்ரெண்டு போட்ட கோலம் தான் ரொம்ப அழகாக வந்து அவங்க கோலம் போடுவாங்க அதுக்கப்புறம் பசங்க கொஞ்சம் பொங்கலுக்கு க்ரீட்டிங் கார்டெலாம் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதுதான் அது ஸோ ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நானும் பாப்பாவும் வந்து ஈவினிங் வந்து கலர்ஸ்க்கு வந்து கிளம்பி போயிருந்தோம் ஸோ அங்கே டெக்கரேஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க பொங்கலுக்கு ஸோ போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் ஆரம்பிக்கலாம்னு நினச்சோம் பட் ஆனால் பாப்பாவுக்கு வந்து திருப்பி உடம்பு முடியல ஸோ அதனால் அவளை வச்சுட்டு இங்கேயும் இங்கேயும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கே வந்து கிளம்பி போயிட்டேன் சரி அப்புறமா வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அண்ட் ஸ்கூலில் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ ப்ரைவசி ரீசன்ஸ்னால் நான் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு போட முடியல கொஞ்சம் கொஞ்சம் வந்து போட்டிருந்திருப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அதோட நெக்ஸ்ட்டு டே அதாவது போகி அன்னைக்கு தான் வந்து ஈவினிங் போல் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் ஏன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியாமல் இருந்தா அண்ட் ஈவன் எனக்குமே வந்து உடம்பு முடியாமல் இருந்துச்சு
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் போல் ட்ரெஸ் எல்லாம் போகி அன்றைக்கி ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் காய்கறி தேவையான படைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி, பொங்கல் இல்லை என்னோடய பர்த்டே, பாப்பாவோட பர்த்டே, ஸோ இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் டைமில் இந்த செலிப்ரேஷன் டைமில் எடுத்ததே இல்லை. அது முடித்ததுக்கப்புறம் இல்லாட்டி வந்து கரெக்டாக அது ஒரு நாளுக்கு முன்னாடி தான் வந்து எடுப்பேன். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ளவுசஸ் வந்து ஸ்டிச் பண்ணாமலே வந்து அப்படியே நான் இன்னும் வச்சிட்ருக்கேன். அந்த சாரீஸ் மட்டும் ஏதாவது ரெடிமேட் ப்ளவுஸ் இருக்கும்ல அதோட பேர் பண்ணி வந்து போட்டுட்ருப்பேன். ஸோ நானும் வந்து சரி பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ ஒரு 10 நாள் முன்னாடியே எடுத்துடணும், ஸ்டிச் பண்ணி தான் வந்து போடணும்னு நினைப்பேன். பட் அது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. ஸோ நீங்களும் அப்படி தானா இல்லை முன்னாடியே ப்ரிப்பேர்டாக வந்து 1 மந்த்க்கு முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஃபஸ்ட்டு போயிட்டு காய்கறி தான் வந்து வாங்க ஆரம்பித்தேன். இந்த வாட்டி வந்து பொங்கலுக்கு நான் சொன்னேன் இல்லை உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் வந்து பெருசாக வீடு க்ளீனிங்லாம் ஒன்றுமே பண்ணலங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் உடம்பு நான் நல்லா தேத்தி வச்சுருந்தேன். ஸோ திருப்பி வந்து வேலையெல்லாம் செஞ்சு மறுபடியும் எனக்கு கஷ்டப்படுத்திக்க வேண்டாம் அப்படின்றதுனால தான் வந்து நான் எதுவுமே க்ளீனிங் பக்கமே வந்து போகல. ஸோ இந்த கடையில் வந்து காய்கறியெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பொங்கல் அன்னைக்கு படைக்கணும் இல்லையா, ஸோ அதனால் பூவெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்து போயிருந்தேன். ஸோ ட்ரெஸ் எடுக்க போனே தவிர என்னால் அங்கே வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பயங்கர கூப்பிட்டோம். போகி அன்னைக்கு கூட வந்து நான் எப்படி ட்ரெஸ் எடுக்க போனனோ அன்னைக்கு அதே போல் நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. எப்படியோ அந்த கூட்டத்தில் போய் அப்படியே மொத்த குடும்பத்துக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இதோடு வந்து போகியும் வந்து எனக்கு முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிளாக தான், வெறும் பர்ச்சேஸோடு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு சிம்பிளாக அடுப்பில் வந்துட்டு சக்கரை பொங்கல் மட்டும் வெந்து வச்சுட்டு சாமி படைச்சாச்சு. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வாராகி அம்மனுக்கு வந்து நான் இந்த புதுசாக வந்து நமக்கு ட்ரெஸ் எடுத்தோம் இல்லையா, ஸோ அப்போவே வந்து நான் வாராகி அம்மனுக்கும் வந்து இந்த ஒரு புது பாவாடை வந்து எடுத்திருந்தேன். நல்ல ஒரு லைட் க்ரீன் கலரு, இதில் பார்க்க கொஞ்சம் டார்க்காக இருக்குது பட் ஆனால் ஒரு கிளி பச்சை கலர். பாப்பா தான் வந்து செலக்ட் பண்ணான் இந்த கலரை. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் வந்துட்டு வாங்கி போட்டிருப்பேன். இந்த வாட்டி வந்து க்ரீன் கலர். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதே போல் பொங்கல் அன்னைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஃபீவர் இன்னும் அதிகமாகிடுச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அவள் கூடவே தான் இருந்துக்கிட்டு இருந்தேன் ஃபீவர் இருந்ததுனால. ஸோ குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறது அவ்வளோவா நல்லதாக படலை. ஸோ அதனால் நான் பொங்கல் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த வீடியோவும் வந்து எடுத்துக்கல, சிம்பிளாக வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த நெக்ஸ்ட் டே மாட்டு பொங்கல் அன்றைக்கி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். அன்றைக்கி கூட புது ட்ரெஸ் எல்லாம் போடலைங்க. இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அப்போது எடுத்தேன். பிராசோ டைப் சாரீ தான், நல்ல ஒரு டார்க் மெரூன் கலர், ஸ்கை ப்ளூ கலர் பார்டர் அதில். அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கலரில் வந்துட்டு அந்த ஒர்க்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த சாரீக்கும் நான் இன்னும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணல, அப்படியே தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு பேர் பண்ணுற மாதிரி ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் வந்து இருந்தது. ஸோ அதை தான் வந்து போட்டுட்டு போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பொங்கல் வைக்கிற வேலைலாம் இருக்கும்ன்றதுனால சிம்பிளாக இந்த சாரியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதே போட போகிறேன். அண்ட் சும்மா இந்த வளையல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கையில் ரெண்டு கையிலையும் வந்து வளையல்லாம் போட்டு, அதுவும் நிறையா. எங்கள் ஊருக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி இருக்கும், ப்ளஸ் அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு வயல் தான் இருக்கும் ஃபுல்லாக. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். பஸ்ஸில், காரில் இல்லை வண்டியில் போனாலும் சரி இந்த ஒரு இடத்த வந்து நான் ரசிக்க வந்து மறந்ததே இல்லை. நமக்கும் வந்து ஏதாவது ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டுன்னு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து இது ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டு. இங்கே இறங்கி நிறைய டைம்ஸ் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிருக்கேன் பட் ஆனால் பண்ணது கிடையாது. அதே போல் இந்த ரோட்டில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சில் சில்லுன்னு இருக்கும், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும் அந்த இடமே. ஸோ அது உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த கிளிப்பிங் எடுத்தேன். ஊருக்கு வந்தாச்சு. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு எங்கள் ஊர்லலாம் குரங்கே அவ்வளோவா இருக்காது, நான் பார்த்ததே கிடையாது இவ்வளோ நாளில். சடனாக பார்த்தா அப்போ குரங்கு வந்திருந்ததுனால நான் மாடியில் போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு குரங்கு வந்து குட்டி போட போகுது போல், பாவம் அது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் என்னோடய சிஸ்டர்ல வந்து கோலம் போட்டிருந்தாங்க, அதை வந்து கலாய்ச்சிட்டு இருந்தோம் நாங்கள். இதோட ஃபேஸை பார்த்தீங்களா, மாடோட ஃபேஸு, அதோட ஃபேஸும் அப்படியே எங்கள் வீட்டில் கூடிய நாய்க்குட்டியோட ஃபேஸும் ஒரே மாதிரியே இருக்கா.
ஸோ இந்த நாய்க்குட்டி பேர் வந்து ரோசி. ஸோ எனக்கும் வந்து குவார்ட்டர்ஸில் ஏதாவது பெட்ஸ் வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, நாய்க்குட்டியோ இல்லை பூனைக்குட்டியோ வச்சுக்கணும்னு. பட் நான் இருக்கிறது தேர்ட் ஃப்ளோர் இல்லையா, ஸோ அங்கே வந்து வச்சுக்க முடியாது, ஒழுங்காக பார்த்துக்கவும் முடியாது. ஸோ அதனால தான் வந்து எதுவுமே வந்து நான் பெட்ஸ் வந்து வச்சுக்காமல் இருக்கேன். இல்லை இந்த மாதிரி பெட்ஸ் ஏதாவது தனியாக என்ன பெட்ஸ் வச்சுக்கலாம், பாப்பா வந்து குருவி கேட்டுட்ருக்கா, எனக்கு வந்து லவ் பேர்ட்ஸ் வேணும் இல்லாட்டி பச்சைக்கிளி வேணும்னு கேட்டுட்ருக்கா, ஸோ எது வந்து வளர்க்குறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஈவினிங்க்கு மேலே வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வாசலில் தான் வந்து நம்ம வீட்டிலலாம் வந்து பொங்கல் வந்து வைப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து பள்ளம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ பள்ளம் எடுத்துகிட்டு அங்கே தான் வந்து பொங்கல் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த வாசல்லே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு இடத்துல வந்துட்டு நல்லா பெருக்கி விட்டு அந்த இடத்துல தண்ணியெல்லாம் தெளித்து கோலெல்லாம் போட்டு இந்த மாதிரி சாணத்தில் வந்துட்டு பிள்ளையார் வந்து பிடிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து பிடிச்சு வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து செங்கல் எடுத்து வச்சு பள்ளெல்லாம் தோணுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பொங்கல் பானையை வந்து பற்ற வைப்போம். ஸோ அந்த இடத்துல விளக்கு எல்லாமே வந்து வச்சுட்டு பொங்கல் பானையும் வந்து வச்சிட்டோம். ஸோ நல்லா வந்து பொங்கல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது. நான் தான் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சேன் இந்த வாட்டி. ஃபஸ்ட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அடுப்பு புகையே வந்து ஒத்துக்காது, ஏன்னா எனக்கு பழக்கம் கிடையாது. பட் இப்போல்லாம் வந்து அதுக்கு பழகிக்கிட்டேன், அது வந்து நல்லா இருக்குது எனக்கு. இப்போல்லாம் அது பிடிச்சிருக்கு ரொம்ப. நான் புகையை சொல்ல வரல, அடுப்பில் செய்கிறதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். ஸோ பொங்கல் வந்து பொங்க போகுது. ஸோ எங்கள் வீட்டில் நல்லபடியாக வந்து பொங்கல் வந்து பொங்கியாச்சு. உங்கள் வீட்டில் வந்து பால் பொங்கிடுச்சான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட்ற வேலை தான், வேறு என்ன நமக்கு. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு, அதுக்கப்புறம் இந்த கீரை பொரியல், முட்டை இதெல்லாமே வச்சு படைப்பாங்க. எனக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்காது, அதனால் நான் சாம்பார் போட்டுக்கிட்டு கீரை முட்டை அதுக்கப்புறம் பூசணிக்காய் வந்து செஞ்சுருப்பாங்க. பூசணிக்காயெலாம் சாப்பிட்டேன், உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிட்டேன். அப்புறம் ஃபைனல் டச்சாக வந்து ரசம், முட்டை அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை வந்து அண்ணா செஞ்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்துட்டு ரசித்து ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ மாட்டு பொங்கல் வந்து வெறித்தனமாக வேறு லெவலில் போச்சு அப்படின் தான் வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து கறி நாள் வந்து சொல்லுவாங்க. ஸோ அன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ஆற்றுக்கு, எங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்து ஆறு இருக்குது, ஸோ அங்கே வந்து கிளம்பி போயிருந்தோம். அங்கே பெருசாக ஒன்றும் ரொம்ப அப்படியே தண்ணியெல்லாம் ஓடலங்க, சும்மா கொஞ்சம் தண்ணி இருந்தது. அதில் வந்து எல்லோரும் குளித்தோம், ஆனால் நான் குளிக்கலை, ஏன்னா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் தண்ணியில் இறங்க பயமாக இருந்தது. சும்மா வந்து தண்ணியில் மட்டும் சும்மா இறங்கி இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு ஆட்டம் போட்டுட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து ஆற்று திருவிழா வரப்போகுது இல்லையா, அதனால் அதுக்குள்ளேயே ஆற்றுல எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபிட் பண்ணி முடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி ராட்டணம் அப்புறம் அந்த ட்ராகன் ஷிப்பு அதெல்லாம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வருஷ வருஷம் வருவோம், ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த ஆற்றுல. ஆனால் என்னென்னா சாப்பிட்றதுக்கெல்லாம் கடை இருந்துச்சு, பட் வந்துட்டு எதுவும் வாங்கிறதுக்கெல்லாம் கடை இல்லை. ஸோ வெயில் அதிகமாக இருந்ததுனால ஒரு கரும்பு ஜூஸை வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போய் பசங்களை தான் வந்து விளையாட வச்சுட்டு இருந்தோம். அவந்திக்கா பார்த்திங்களா இதில் நல்லா குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருந்தா. ஆற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலியோட தென் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒரு பெரிய கேங்காக வந்து போயிருந்தோம். பசங்களை விளையாட விட்டு நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி, அப்புறம் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா, ஐஸ்கிரீமு அப்படின்னு சொல்லிட்டு நவுத்து நவுத்து நவுத்திக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு, சரி அதுக்கு மேலே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பரவாயில்ல, கூட்டம் இருந்துச்சு, நாங்கள் இந்தளவுக்கு கூட வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஆற்று திருவிழா அன்றைக்கி என்னால் வர முடியாது, எனக்கு ஸ்கூல் இருக்குது, லீவும் வந்து கண்டிப்பாக கிடைக்காது, அதனால தான் வந்துட்டு அன்றைக்கே வந்து வந்துட்டு கிளம்பிட்டோம். அதோட அடுத்த நாள் எனக்கு ஒர்க்கிங் டே, ஸோ நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டேன். அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆற்று திருவிழா இல்லையா. ஸோ நான் ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சாமி வந்து ஊர்வலம் வந்துட்டு இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஏன்னா எப்போவும் ஆற்றுக்கு போயிட்டு தான் வந்து இந்த மாதிரி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வருவோம். ஸோ அன்றைக்கி வழியிலே வந்து நான் பார்த்தேன், பின்னாடி இருந்து பார்க்கவே வந்து அம்மன் அலங்காரம் அவ்வளோ அழகாக இருந்தது பாருங்க. ஒரு அப்படியே ஒரு பெண் வந்து உட்காண்டிருக்க மாதிரியே இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் போயிட்டு அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஃப்ரெண்டில் வந்து உங்களுக்கு காமிக்க பாருங்க. இந்த மாதிரி வந்து ஆத திருவிழாவில் போய் நீங்களும் வந்து சாமி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். இல்லாட்டி ஆத திருவிழாலாம் நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்க, அன்றைக்கி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து சொல்லுங்கள்.
ஸோ இப்படி தான் என்னோடய பொங்கல் செலிப்ரேஷன் வந்து இருந்தது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங் எடுத்தாலும், நிறைய கிளிப்பிங், ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கிளிப்பிங் அதுவும் எடுத்து நான் வந்து உங்களுக்காக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக் எனக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. அண்ட் ஸோ நான் மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பாய்.